அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்னைக்கு இயல் ஒன்று அதாவது தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்றும் கஷ்டமான பாடம் இல்லை. இது வந்து தமிழ் படிக்கிறதுக்கான அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுக்க போகிற ஒரு பாடம். சரியா? எல்லோருமே வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நிறைய எழுத்துக்கள் உண்டு. ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் தான் உண்டு. ஆனால் தமிழில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத வகையில் எல்லா உச்சரிப்புக்கும் ஏற்றவாறு தனித்தனியாக வந்து எழுத்துக்கள் இருப்பது நம்ம தமிழ் மொழியில் தான். சரியா? இந்த தமிழ் மொழியோட எழுத்துக்களின் வகைத்தொகையை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் அறிந்து ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பது வரையறை செய்தான். அந்த வரையறைகளையே இலக்கணம் எனப்படும். தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அறிவோமா? இப்போ வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, ஆதி காலத்தில் வந்து மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு வந்து மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து தான் கருத்துக்களை வெளியே சொல்கிறதுக்கு ஓசைகள் மூலமாகவும் கை அசைவுகளாலும் இல்லைன்னா வந்து ஒலி எழுப்புதல் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் போக போக தாம் பேசுறதுக்கு ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மொழி இப்படி தான் பேசணும் அப்படின்றதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. சரியா? அந்த செட் ஆஃப் ரூல்ஸை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? இலக்கணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் நம்ம படிக்கிற மாதிரி கிராமர் தான். இங்கே தமிழில் நம்ம இலக்கணம் அப்படின்னு படிக்க போகிறோம். சரியா? இப்போ இங்கிலீஷில் வந்து நவுன்ஸ், வேர்ப்ஸ், ப்ரோனவுன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் மொழியில் வந்து இலக்கண வகைகள் வந்து மொத்தம் 5 வகைப்படும். சரியா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 வகை. இதுதான் அந்த இலக்கண வகை. முதல்ல வந்து எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். என் கூடவே சொல்லுங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இதில் இருக்கிற 5 இலக்கணத்தை பற்றி நம்ம இனி வரும் பாடத்தில் பார்ப்போம். முதல்ல வந்து எழுத்திலக்கணம். எழுத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இப்போது நம்ம வந்து சின்ன கிளாஸில் வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். சரியா? இதில் எத்தனை பேருக்கு உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் பார்க்காம எழுத வரும்? 6 வகுப்பு படிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எழுத வரும்னு நினைக்கிறேன். ஆனால் உயிரெழுத்துக்கள்னால் என்ன, மெய்யெழுத்துக்கள்னால் என்ன அப்படிங்கிறத என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ உயிரெழுத்துக்கள்னால் என்ன, மெய்யெழுத்துக்கள்னால் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்ன முக்கியமான தேவை? காற்று. சரியா? இயல்பாகவே காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள், சாதாரண எழுத்துக்களுக்கு கூட
உயிர் மெய் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடக்கி நமக்கு உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்காங்க. இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று இல்லையா. காற்று இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி இந்த உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாயை திறத்தல், நம்மளுடைய வாயை திறந்து மூடுறதாலையும், உதடுகளை விரித்து சுருக்குவதாலும், உதடுகளை குவிக்க ஏற்படுறதுனாலையும் பிறக்கிறது தான் நம்ம உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆ முதல் அவ் வரை இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, அ ஆ இ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் இது எல்லாமே வந்து உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்கள்லேயே வந்து குறுகிய ஒளிகள் ஏற்படுத்திய உயிர் எழுத்துக்களும் இருக்குது, நீண்டு நீளமாக ஒளி எழுப்பக்கூடிய எழுத்துக்களும் உண்டு. இதில் வந்து அ இ உ ஏ ஓ அப்படிங்கிறது எல்லாமே வந்து குறுகிய ஓசையை எழுப்புது இல்லையா. அதாவது வந்து டைம் குறைந்த நேரத்தில் உச்சரிக்கிறதுனால இதை வந்து குறுகி ஒலிக்கிறதுனால இதை குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து ஆ இ ஊ ஏ ஐ ஓ அவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள், அதாவது நீண்டு கொண்டு போகிறதுனால இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. உயிர் எழுத்துக்கள் இதை வந்து நம்ம வழக்கமாக படிக்கிறத விட இது மாதிரி பிரித்து படிக்கும்போது, அதாவது ஓசையோடு சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னமும் வேகமாக ரீடிங் வரும். சரியா, ரீட் பண்ண ரொம்ப ஈஸியாகட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். அதாவது நான் சொன்ன மாதிரி அ இ உ ஏ ஓ இவையெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் இவையெல்லாம் வந்து நீண்டு ஒலிக்கிறதுனால இவைகள் எல்லாம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டது குறில் நெடில் என்று வகைப்படுத்துகிறார்கள். அதாவது எப்படி இதை நம்ம பிரிக்கலாம், குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு கண் சிமிட்டுற நேரம் ஆகுதா, ஒரு கை தட்டுற நேரம் ஆகுதா, அது வந்து ரொம்ப கம்மியான நேரம் இல்லையா. அதுவே நீங்கள் ஆ அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ நேரம் ஆகுது, அதை காட்டிலும் கூடுதலாக ஆகுது. இந்த கால அளவை கொண்டே இது குறில் எழுத்துக்கள் இது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. புரியுதா, இப்போது இந்த கால அளவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மாத்திரை, எத்தனை பேருக்கு மாத்திரை சாப்பிட்றது பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காது இல்லை. ஓகே சரி, ஆனால் இந்த தமிழில் வந்து மாத்திரை அப்படிங்கிறது சாப்பிட்ற மாத்திரை இல்லை, இது வந்து ஒரு கால அளவை குறிக்கிற ஒரு சொல், அதாவது நேரம் டைமை குறிக்கிற ஒரு சொல் மாத்திரை அப்படிங்கிறது. ஆ, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மாத்திரை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் சிமிட்டுற நேரமோ இல்லை கை நொடிக்கிற நேரமோ அதுக்கான ஒரு டைம், அதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அதாவது அ இ உ ஏ ஓ அப்படிங்கிற குறில் எழுத்துக்கள் ஒலிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுவே நெடில் எழுத்துக்கள் நம்ம எடுக்கும்போது ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஓ அந்த மாதிரி எடுக்கும்போது அது கொஞ்சம் நீண்டு வர்றதுனால இதுக்கு என்ன கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை கால அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம மெய் எழுத்துக்களுக்கு போகணும். மெய் அப்படிங்கிற எழு மெய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பு,
அதுதான் மெய். சரியா, மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. நம்ம மெய் எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு முக்கியமாக எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் அசைவுகள் தேவைப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, மெய் எழுத்துக்கள்னா என்ன? யாருக்கெல்லாம் தெரியும் மெய் எழுத்துக்கள்? எல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்களா? இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இழு இல்லு இரு இன்னு, மொத்தம் 18 எழுத்துக்கள். சரியா, இந்த மொத்தம் 18 மெய் எழுத்துக்களை வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்? மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த 18 மெய் எழுத்துக்களை இன்னும் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன? மெய் எழுத்துக்கள்லேயே இன்னும் 3 பிரிவு, அதுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். சொல்லுங்கள், வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3 வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த 3 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலே தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக வரும். சரியா, இப்போ வல்லினம்னா என்னன்னு பார்ப்போம். கசட தபர வல்லினம், சொல்லுங்கள் என் கூடவே சொல்லுங்கள், கசட தபர வல்லினம். மறுபடியும், கசட தபர வல்லினம். நமன நமன மெல்லினம், ஞமன நமன மெல்லினம், எழல வழல இடையினம். சரி, வல்லினம், கசட தபர. அங்கே என்ன பிக்சர் போட்டிருக்கு? எலிஃபெண்ட் இல்லையா, யானை, யானையோட படம் போட்டிருக்கா. வல்லினம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலிமையான சொற்கள், வலிமையான எழுத்துக்கள் தான் வல்லினம். ஈஸியாக சொல்லிடலாம், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான எழுத்துக்கள் அதெல்லாம். கசட தபர, கசட தபர. மெல்லினம், மெல்லினம்க்கு என்ன படம் போட்டிருக்கு? முயல், முயலை மாதிரி மென்மையாக இருக்கிறது, அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நியமன நமன, சொல்லுங்கள், நியமன நமன. இடையினம், இது ரெண்டுத்துக்குமே இல்லாமல் இடையில் இருக்கிறது இடையினம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஈஸி. எழல வழல, எப்படி சொல்லுவீங்க? எழல வழல, புரியுதா? இப்போது வல்லினம், மெல்லினம், இடையினம், இது மூன்றும் சேர்ந்தது தான் மெய் எழுத்துக்கள் இல்லையா. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 18. உயிர் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? 12. சரியா, இப்போ மொத்தம் 247 எழுத்துக்கள்னு சொன்னீங்களே, இப்போ 12 இருக்குது, 18 இருக்குது. அப்போ மிச்ச எழுத்துக்கள்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாம், மிச்சது எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரையும் மெய்யையும் சேர்த்து வர்றது தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை பற்றி நம்ம அப்புறம் படிக்கலாம். இப்போ நம்ம ஒழித்து பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கசட தபர அப்படிங்கிறது வந்து வல்லினம், அது வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அதை நம்ம வல்லினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது வந்து நியமன நமன, அதெல்லாம் வந்து மென்மையாக இருக்கிறதுனால அது வந்து மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது எழல வழல அப்படின்னு சொல்கிறது வந்து வல்லினம், சாரி இடையினம். எழல வழல இடையினம், இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக உச்சரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அழகாக படிக்க வரும். சரியா, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்ப்போம். உயிரையும் மெய்யையும் சேர்த்து வருவது தான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, மெய் எழுத்துக்கள் வந்து 18, உயிர் எழுத்துக்கள் வந்து 12. இது ரெண்டும் சேர்ந்து பிறக்கிற எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் உயிர்மை எழுத்துக்களை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் உயிர்மை எழுத்துக்கள். பார்க்குறீங்களா, இதில் எத்தனை பேருக்கு இந்த எல்லா எழுத்துக்களையும் படிக்க தெரியும்? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீட்டு பாடம் கொடுக்குறேன். இது மாதிரி கட்டங்கள் வரைஞ்சி இது மாதிரி நீங்கள் எழுதி பழகுங்க. ஒரு ஒரு வார்த்தையும் உச்சரித்து பாருங்கள். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இக் ப்ளஸ் ஆ கா, இக் ப்ளஸ் ஆ கா, இக் ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் உ கூ, இக் ப்ளஸ் ஊ கூ, இக் ப்ளஸ் ஏ
கே இக் ப்ளஸ் ஏ கே இக் ப்ளஸ் ஐ கை இக் ப்ளஸ் ஓ கோ இக் ப்ளஸ் ஓ கோ இக் ப்ளஸ் ஔ கௌ இதே மாதிரி இன் ப்ளஸ் ஆ இன் இன் ப்ளஸ் ஆ நா அந்த மாதிரி இந்த எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் கரெக்டாக உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தலைகீழாக உங்களுக்கு தமிழ் படிக்க வரும் சரியா ஏன்னா தமிழுடைய மொத்த எழுத்துக்களும் இவ்வளவு தான் சரியா ட்ரை பண்ணுவீங்களா சரி இது நீங்கள் எழுதி படித்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நீங்கள் எழுதுனதையும் படித்ததையும் சரியா இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம் சரி இது எல்லாத்தையும் விடையும் முக்கியமான ஒரு எழுத்து இருக்குது அதுதான் ஆயுத எழுத்து தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர எழுத்து ஒன்றும் உள்ளது அதுதான் ஆயுத எழுத்து எத்தனை பேருக்கு இக்கு அப்படிங்கிறது ஆயுத எழுத்துன்னு தெரியும் சரி இனிமே தெரிஞ்சுக்கோங்க ஆயுத எழுத்து இக் மொத்தம் தமிழில் எத்தனை எழுத்துக்கள் 247 அதில் 12 உயிர் எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து 1 மற்றதெல்லாம் உயிர்மை எழுத்துக்கள் சரியா இப்போ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு ரொம்ப சின்ன பாடம் ஒரு தடவை வாசிங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் சரியா நான் கொடுத்த வீட்டு பாடத்தை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க இந்த ஒரு பாடத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா படிக்க வரும் சரியா எழுதி பாருங்கள் நான் கொடுத்த வீட்டு பாடத்தை கண்டிப்பாக செய்யுங்க நன்றி வணக்கம்